சுகாதார அமைச்சனுடைய செயற்பாடுகள் காரணமாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சில மாவட்டங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை செல்வதாக தீர்மானித்து இன்றைய தினம் 8 மணியிலிருந்து தொழிற்சங்க போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 7 கோரிக்கைகளை முன்வைத்து நாளை காலையிலிருந்து நாடளாவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்திற்கு செல்வதற்கு தீர்மானித்திருக்கின்றது. வைத்தியர்களுடைய பிரச்சனைகளை தட்டிக்கழித்து தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் செயற்பாடுவார்கள். ஆனால் வைத்தியர்களாகிய நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய அவசியத்தை தற்பொழுது எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் எடுத்துரைக்கின்றன. 7 பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். இவை யாவும் கலந்துரையாடலின் பிற்பாடு சுமூகமான முறையில் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளாகும். ஆனால் சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயர் அதிகாரிகளும் இந்த விடயத்தை தீர்க்கப்படாது இழுத்தடிக்கின்றனர். ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயம் தீர்க்கும் வரைக்கும் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் மாவட்ட மட்டத்தில் நடத்திய போராட்டத்தை நாடளாவிய ரீதியில் விஸ்தரிக்க தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது நாளை காலை 8 மணியிலிருந்து நாடளாவிய ரீதியில் சகல பிரதேசங்களிலும் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கின்றது.